இன்றைக்கி எபிசோடில் வந்து இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டார் இதை பற்றி பார்க்கலாம். இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டாருங்கிறது வந்து ஒரு ஃபேமஸ் புக். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லேர்ன் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வாங்கக்கூடிய ஒரு புக் வந்து இதுதான். வாரன் பஃபெட் வந்து இந்த புக்கு வந்து ரொம்ப பிடிச்ச புக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய இந்த புக்கோடைய ஆத்தர், ஒரிஜினல் ஆத்தர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பெஞ்சமின் கிரஹாம். அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர், ஒரு அதாவது வாரன் பஃபெட்டுக்கே அவர் தான் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு நிறைய விஷயங்கள். வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு ட்ரேடிங் புக் வந்து கிடையாது. ட்ரேடிங்கிறது வந்து என்னென்னா வீக்லி டெய்லி மாதிரி ட்ரேடிங் வந்து கிடையாது. நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஸ்பெகுலேஷன், இது வந்து ஒரு ஹார்ஸ் ரேஸ் மாதிரி கேம்பிளிங் இது அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக் தான் இது. இதோட லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு சாப்டராக ஒரு 2-3 தடவை படித்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். அதே மாதிரி பெஞ்சமின் கிரஹாம் வந்து இன்னும் 2 புக்ஸ் எழுதியிருக்காரு, செக்யூரிட்டி அனாலிசிஸ் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஆரம்பித்த காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தான் வந்து ஓரளவுக்கு கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டுருக்கு, ஓரளவுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் தெரிய வர காலகட்டத்தில் வந்து எழுதின புக்கு. இன்றைக்கி வந்து இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டார் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதோட அந்த நேம்ஸ்லாம் வந்து மாறி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம யாருமே சொல்கிறது இல்லை. ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம், இல்லை ஷேர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இன்னும் நிறையா இருக்குது. இதில் வந்து அந்த இன்வெஸ்டார் ஸ்டைல்லாம் வந்து நிறையா இருக்குது. லாங் டேர்ம் இன்வெஸ்டர் புக்கில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், இல்லை ஸ்பெகுலேட்டிவ் இன்வெஸ்டர் அது மாதிரிலாம் நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். அன்றைக்கி இருந்த காலகட்டத்துக்கு அந்த நேம்ஸ் இருக்குது, இன்றைக்கி வந்து அந்த நேம்ஸ்லாம் வந்து மாறி இருக்குது. ஸோ இந்த புக்கை வந்து எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புக்கை வந்து வாரன் பஃபெட் சொல்கிற மாதிரி இந்த புக்கை வந்து திரும்ப திரும்ப நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. இதில் சொல்லக்கூடிய ஐடியாஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது, எப்படி வந்து இன்வெஸ்டிங் வந்து என்னென்னா மினிமம் 5-10 இயர்ஸ் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணும். அது வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து லைஃப் லாங் வந்து ஹோல்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாரன் பஃபெட் வந்து கோகோ கோலா ஸ்டாக்கை வந்து வாங்குறாரு. அது வந்து இன்னி வரைக்கும் வச்சுருக்காரு. ஆல்மோஸ்ட் 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து அதை வாங்கிட்டார். இன்றைக்குமே அந்த ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து டிவிடன்ஸ் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். டிவிடன்ஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இயர்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி தருவாங்க. அதே மாதிரி ஸ்டாக் ஸ்பிளிட்ஸுன்னு இருக்குது, போனஸ்ன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து கிடைக்கும் போது உங்களோட மணி வந்து டபுள் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் பிக்கிங். அதுதான் இந்த புக்கில் கொடுத்துருக்க ஒரு ஐடியா. பெஞ்சமின் கிரஹாம் உடைய புக்ஸ்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப படித்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல சாலிட் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்படி வந்து ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுறது, இப்போ நான் ஒரு ஸ்டாக் வாங்குகிறேன், ஒரு ஷேர் வாங்குகிறேன், இந்த வருஷத்துக்குள்ளார எப்படி அதில் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது, எப்படி வந்து மணி ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் அதில் இருக்குது.